ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 month நியூ இயர்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது தமிழுக்கு வந்து குரூப் ஃபோரில் தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தமிழை வந்து படித்து முடிச்சிடலாம். தமிழ் வந்து படித்து முடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் சிலம்பஸ் வைஸ் பகுதி ஆ வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் படிச்சிடலாம். அடுத்து இப்படியே சிலபஸ் வைஸ் 10 டேஸாக பிரித்து நான் உங்களுக்கு சில ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழில் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா, மீதி இருக்க டைமில் மீதி இருக்க 75 மார்க்குக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் வந்து சிலபஸ் வைஸ் படித்து முடிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும். அதனால் சிலபஸ் வைஸ் புக் வச்சு சிலபஸ் வைஸ் படிங்க. ஃபஸ்ட்டு பகுதி ஆ வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் படிங்க பகுதி ஆ. அடுத்து 10ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பகுதி ஆ படிங்க. அடுத்து வந்து 21ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பகுதி இ படிங்க. இப்போது நமக்கு தமிழில் இருக்க 100 மதிப்பெண்க்கு நம்மளால் ஓரளவுக்கு வந்து நம்ம இதை படித்து முடிக்க முடியும் 1 மந்தில். அதனால் நீங்கள் அதாவது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படித்ததான் அது வந்து மனசில் நல்லா நிற்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணுங்கள். முடியல, டைம் எனக்கு பத்தலை, நான் படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுத்தால் டைம் ஆகுது அப்படிங்கிறவங்க நீங்கள் புக்லேயே நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப இம்பார்ட்டனதை புக்லேயே குறித்து படிங்க. அப்போ தான் நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது தமிழில் வந்து 100 மார்க்குக்கு நீங்கள் அதை வந்து படித்து முடிச்சிட்டிங்கன்னா, அதோட இப்போ நீங்கள் படிக்கிறத வந்து இந்த பிளான் படி படிக்கணும் அப்படிங்கிறக்காக பாதி விட்டு, இப்போ 10 நாளில் படிக்க முடியல அப்படிங்கிற போது அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வந்துடாதீங்க. ஃபுல்லாக அதை 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் படித்து முடிச்சுட்டு அடுத்தது வாங்க. ஏன்னா இப்போது நம்ம அதை படித்து இப்போ 30 நாளில் படிக்க முடியல, 35 நாள் ஆகுதுன்னா படிங்க, 35 நாளும் படிங்க, படித்து முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வாங்க, ஓகேங்களா? அப்போ தான் நம்ம 100 மார்க்குக்கு வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போது அடுத்தது வந்து மேக்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அடுத்தது 25 questions வந்து அதில் வரும். அதனால் இந்த 30 நாளில் உங்களுக்கு வந்து தமிழ் படிக்கும்போது தூக்கம் வரும், இல்லை ரொம்ப டயர்டாகும், அப்போ வந்து நீங்கள் மேக்ஸ் பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸ் பார்க்கும்போது இப்போது அது வேறு சிலபஸ், இது வேறு சிலபஸ், அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூ